நண்பர்களே, தபால் துறை தொடர்பான முக்கிய அறிவிப்பை நிதிநிலை அறிக்கை தொடர்பான அறிக்கையில் கேட்டிருப்பீர்கள். இனி தபால் அலுவலக கணக்குகளிலும் வங்கிகள் போலவே மொபைல் பேங்கிங், இன்டர்நெட் பேங்கிங், ஏடிஎம் மற்றும் ஆன்லைன் நிதி பரிமாற்ற வசதிகளும் கிடைக்கும். தற்போது நாட்டில் 1.5 லட்சத்திற்கும் அதிகமான தபால் நிலையங்கள் உள்ளன. அவற்றில் பெரும்பாலானவை கிராமங்களில்தான் உள்ளன. தபால் அலுவலகத்தில் சுகன்யா சமிருத்தி கணக்கு மற்றும் பிபிஎஃப் கணக்கு வைத்திருப்பவர்கள் தங்களின் தவணையை டெபாசிட் செய்ய தபால் நிலையத்திற்கு செல்ல வேண்டிய அவசியமில்லை. இப்போது அவர்கள் தங்கள் வங்கி கணக்கிலிருந்து நேரடியாக ஆன்லைனில் பண பரிமாற்றம் செய்ய முடியும். குறிப்பாக கிராமத்தில் வசிக்கும் விவசாயிகள், தொழிலாளர்கள், மூத்த குடிமக்கள், பெண்கள் ஆகியோருக்கு இது பெரிதும் உதவும். நமக்கு தெரியும், நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த விவசாயிகளுக்கான டிஜிட்டல் தளத்தை உருவாக்கினோம். இந்த ஈனாம் திட்டத்தின் கீழ் தங்கள் பயிர்களை விற்கும் விவசாயிகளும் அஞ்சலக கணக்கு வைத்திருப்பவர்களும் இதன் மூலம் நிறைய உதவிகளை பெறுவார்கள்.